போழியர் கோன்று பொழித்த புகலியர் கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பே அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் மண் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி போற்றி. அன்பர்கள் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காரைக்குடி கம்பன் கழகம் இந்த ஊரடங்கு அறிவித்த காலத்தை வீணாக்கவில்லை. கம்பன் கழகத்தின் இடைவிடாத ஒரு பணியின் காரணமாக காணொளியின் மூலமாக கன்னித்தமிழை பரப்பி வருகின்ற அவர்கள் கம்பன் புகழை உலகெங்கும் பரப்பினார்கள். ஒரு மொழியில் அல்ல, இருமொழியில் அல்ல, மும்மொழியில் பரப்பினார்கள். தமிழ், ஆங்கிலம், இந்தி என்ற மூன்று மொழிகளில் ஏறி கம்பன் உலகெல்லாம் பவனி வந்தான். அதனைத் தொடர்ந்து அடுத்ததாக ஒரு முயற்சி செய்கின்றார்கள். நம்முடைய காரைக்குடி கம்பன் கழகத்தை நிறுவிய நம்முடைய அமரர் பெரியவர் சாவண்ணா கணேசன் ஐயா அவர்கள் திருத்தொண்டர் தொகை போலவே தமிழ் தொண்டர் தொகை என்று ஒரு அருமையான காவியத்தை படைத்திருக்கிறார். அது காவியம்தான், அதனை கவிதை என்று சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 217 தொண்டர்கள் அறிஞர்கள் பற்றிய குறிப்புகள். அந்த குறிப்புகள் வரலாறாக வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் காரைக்குடி கம்பன் கழகத்திற்கு உதித்தது. அது தமிழ் நாடு செய்த தவப்பயன். என்னுடைய அன்பு சகோதரர் காரைக்குடி கம்பன் கழகத்தில் நீண்ட காலமாக தன்னை இணைத்து கொண்டு கம்பன் புகழ்பாடி மகிழும் பழ பழனியப்பன் அவர்களும் மு பழனியப்பன் அவர்களும் மற்ற சார்ந்தோர்களும் இணைந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் எனக்கு அவர்கள் இரு தலைப்பை கொடுத்தார்கள். சாரதா நம்பி ஆரூரன், நம்பி ஆரூரனை பற்றி பேச வேண்டும் என்பது அவர்கள் எனக்கு கொடுத்த ஒரு கட்டளை. என்னை பற்றி சில அறிமுக வார்த்தைகளும் சொல்ல வேண்டும் என்று பணித்தார்கள். என் பெயர் சாரதா நம்பி ஆரூரன். மறைமலை அடிகளாருக்கு எப்படி உறவு என்றால், என் மாமியார் மறைமலை அடிகளாரின் கடைசி மகள். அடிகளாருக்கு மொத்தம் 7 பிள்ளைகள். சிந்தாமணி, நீலாம்பிகை, இடையில் 4 பெயர் கொண்ட 4 ஆடவர்கள், கடைசியாக என் மாமியார். என் கணவர் நம்பி ஆரூரன் அடிகளாரின் மகள் வயிற்று பெயர். எனவே அந்த வகையில் அந்த குடும்பத்தில் என்னை இணைத்து கொண்ட இறை அருளுக்கு நான் என்றும் நன்றி கடப்பாடு உடையவள். நான் பேச்சாளராக வருவேன் என்று கனவில் கூட நினைத்ததில்லை. முறையாக இசை பயின்றிருக்கிறேன், திருமுறைகளை பாட பயின்றிருக்கிறேன். பாட வேண்டும் என்ற ஆசை பேச்சாக 1969 குன்றத்தூரில் ஐயா மாப்பூசி அவர்கள் தலைமையில் இசை பேருவை என்று காரைக்கால் அம்மையாரை பற்றி பேச ஆரம்பித்து 50 ஆண்டுகளாக என்னுடைய பணி தொடர்கிறது. 33 ஆண்டுகள் தமிழ் பேராசிரியர், 11 அரசு கல்லூரிகள். இறைவன் எனக்கு கொடுத்த மிக உயர்ந்த பதவி மாநில தகவல் ஆணையர், ரைட்ஸ் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கமிஷனர். அதனையும் செவ்வையாக முடித்து என்னால் என்ற சைவ பணி தமிழ் பணியை ஓரளவு செய்து வருகிறேன். இது என்னை பற்றிய அறிமுகம். இனி நம்பி ஆரூரன் வரலாற்றை, என் கணவர் அல்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாற்றுக்குள் நாம் போவோம். அன்பர்களே, இறை அருளை அடைவதற்கு 4 மார்க்கம் என்று சொல்வார்கள். 4 நிலைகள்: தாச மார்க்கம், சக மார்க்கம், சன் மார்க்கம், சத்புத்திர மார்க்கம். மிக நல்ல தமிழில் சத்புத்திர மார்க்கம் மகன்மை நெறி, ஞான சம்பந்தருடையது. தாச மார்க்கம் அடிமை நெறி, நாவுக்கரசருடையது. சக மார்க்கம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு உரியது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்று நான் முதலில் தொடங்குகிறேன். பிறகு நம்பி ஆரூரன் என்ற பெயருக்குள் நான் வந்து விடுவேன். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இறைவனே வந்து நீ எனக்கு நண்பனாக இருக்க மாட்டாயா என்று கேட்டு தோழனாக நம்மை உனக்கு தந்தனம், என்னை உனக்கு நான் நண்பனாக தருகிறேன் ஏற்றுக்கொள் என்று இறைவன் யாரையும் ஏற்றுக்கொண்டதில்லை. நம்முடைய நம்பி ஆரூரனுக்கு அதனால் தம்பிரான் தோழர் என்று பெயர். அதே போல மற்றொரு சிறப்பு, நம்பி ஆரூரனாகிய சுந்தரருடைய வரலாறு கைலையில் தொடங்கி கைலையில் முடிகிறது. அதே போல ஒரு முற்பிறவி வரலாறும் இவருக்கு சொல்லப்படுகிறது. எப்படி என்றால், உங்களை எல்லாம் கைலைக்கு அழைத்து செல்லப் போகிறேன். மிக அருமையான கைலை காட்சி. 33 கோடி தேவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். நந்தியம் பெருமான் கையில் உடைவாளும், கையில் ஒரு
பெரும்பும் ஏந்தி கொண்டு காவல் காத்துக் கொண்டிருக்கிறார். உபமன்னி முனிவர் அமர்ந்திருக்கின்றார். ஒரு பேரொளி வருகிறது. எல்லோரும் அதனை வணங்குகின்றார்கள். உபமன்னி முனிவரும் எழுந்து வணங்குகின்றார். எல்லோரும் ஆச்சரியப்படுகின்றார். அவர் யாருக்கும் வணக்கம் செலுத்த மாட்டார். அவர் யார் தெரியுமா? அவர் குழந்தையாக இருந்த பொழுது, பசித்து அழுத பொழுது, திருப்பார் கடலை சிவபெருமான் அவருக்கு வரவழைத்து கொடுத்தார். வியாக்கரபாதரின் புதல்வர். அப்பொழுது அவர் ஒரு கூற்று கூறுகின்றார். நம்பி ஆரூரன் நாம் தொழும் தன்மையான், எல்லோரும் வணங்குவதற்கு உரிய தெய்வத்தன்மை பொருந்தியவர் நம்பி ஆரூரன் என்று நம்முடைய உபமன்னி முனிவர் கூறுகிறார். பிறகு அவருடைய வரலாற்றை கேட்கின்றார்கள் எல்லோரும். சொல்லுங்கள் என்று சொல்ல அவர் சொல்வதாக இந்த காப்பியத்தில் ஆரூரன் வரலாறு தொடங்குகிறது. கைலையிலிருந்து நாம் பூமிக்கு இனி போக போகிறோம். சிவபெருமானை பொதுவாக அபிஷேக பிரியன் என்று கூறுவார்கள். திருமால் அலங்கார பிரியன். ஒரு நாள் சிவபெருமான் என செய்தார், தன்னை மிக அழகாக அலங்காரம் செய்து கொண்டு ஆடியில் பார்த்தார். கண்ணாடியில் அழகான உருவம் சுந்தரா வருகை என்று அழைத்தார். அந்த உருவம் வெளியே வந்தது. அது சிவனின் அம்சம். திருப்பார்கடலை கடைந்த பொழுது உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆலகால விஷம் தோன்றியது. அந்த விஷத்தை எடுத்து கொடுத்தவர் ஆலால சுந்தரர். ஆலம் கூட்டல் ஆலம் கூட்டல் சுந்தரர். எனவே அதற்கு பிறகு சிவபெருமான் அதனை வாயில் போட்டார். அந்த கதை நமக்கு தெரியும். எனவே ஆலால சுந்தரராக அவர் அணுக்க தொண்டராக மேலே கைலையில் விளங்கிய பொழுது உமையம்மைக்கு இரு பெண்கள், கமலினி அணிந்திதே என்று. அந்த பெண்கள் ஒரு நாள் மலச்சோலையில் சுந்தரரை பார்க்கின்றார்கள். சுந்தரர் அவர்கள் மீது அன்பு கொள்கின்றார். இறைவன் என்ன சொல்லுகின்றார்? நீ பூவுலகில் சென்று அவர்களை மணந்து இன்பம் துய்த்து பிறகு நீ வருவாயாக என்று கூறுகிறார். இவர் மனம் கலங்கி போகின்றார். இறைவனே, உம்முடைய தொண்டுகளை செய்து கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பூவுலகில் அப்படி அந்த தொண்டு தடைபடுமானால் என்ன செய்வேன்? இறைவன் கூறினார், அப்படி ஒரு நேரம் வருகின்ற பொழுது நான் வந்து உன்னை தடுத்தாட் கொள்வேன். அன்பர்களே, ஒன்று மட்டும் யோசித்து நாம் பார்க்க வேண்டும். இரண்டு பெண்களை திருமணம் செய்து கொள்வதற்காக ஒரு அவதாரம் எங்காவது நேருமா? இல்லை. அவதார நோக்கம் என்ன தெரியுமா? திருத்தொண்டர் தொகை எழுதுவதற்காக சுந்தரருடைய அவதாரம் தோன்றியது என்கிறார் சேக்கிழார். மாதவம் மானிட பிறப்பில் பிறந்து மயங்கும் போது வருகிறேன் என்று சொன்னாரே சிவபெருமான், அந்த சிவபெருமான் எப்படியெல்லாம் அவருக்கு அருள் செய்தார் என்பதனை சொல்ல வேண்டும் என்றால் அடியவர்கள் வரலாறு நமக்கு தெரிய வேண்டாமா? அதற்கு அழகாக சொல்கிறார், மாதவம் செய்த தென்னிசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்டர் தொகை தர போதுவார். திருத்தொண்டர்கள் சிவன் அடியார்களின் வரலாறுகளை தொகுத்து தர வேண்டும் என்பதுதான் அவதார நோக்கம் என்பதனை சேக்கிழார் நமக்கு கூறுகிறார். பல நாயன்மார்களின் வரலாறுகளை கூறுகின்ற பொழுது அவதார நோக்கம் கூறுகின்ற பழக்கமும் சேக்கிழாருக்கு உண்டு. அப்படி ஞானசம்பந்தருடைய வரலாறை சொல்லுகின்ற பொழுது திசையனைத்தின் பெருமையெல்லாம் தென் திசையை வென்று ஏற அசைவில் செழுந்தமிழ் வழக்கு அயல் வழக்கின் துறைவல்ல தோன்றியவர் ஞானசம்பந்தர். தன்கடன் அடியேனை தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று தொன்னின் நெறியை கூறுவதற்கு தோன்றியவர் நாவுக்கரசர் என்று இந்த உயர்ந்த நாயன்மார்களின் வரலாறுகளுக்கெல்லாம் மிகச்சரிந்த ஒரு பொருளை நம்முடைய சேக்கிழார் பெருமான் கூறி செல்கின்ற தன்மையை பார்க்கிறோம். இனி திருமணைப்பாடி நாடு. திருமணைப்பாடி நாட்டில் திருநாவலூர். அந்த திருநாவலூரில் மிக அருமையான ஒரு குலம் மாதூர் வாகனாருக்கு வழிபடி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றினார் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சடையனார் இசைஞானியார் பெற்றோர் பெயர். இதுல ரொம்ப நுட்பமான ஒரு செய்தி, 63 நாய்மார்களில் 3 நாய்மார்கள் பெண் மக்கள். ஒருவர் காரைக்காலம்மையார், ஒருவர் மங்கையர்கரசியார், மற்றொருவர் நம்முடைய இசைஞானியார். காரைக்கால் அம்மையார் பிறந்து மொழிபெயர்ந்த பின்னெல்லாம் காதல் சிறந்து நீ சேவடியே சேர்ந்தேன் என்று இறைவனை வணங்கி எவ்வளவோ துன்பங்களை அனுபவித்து தன்னுடைய இளமை பருவத்தை தொலைத்து முதுமை வடிவத்தை பேய் வடிவத்தை வேண்டி பெற்று அற்புத திருவந்தாதி, திரு இரட்டை மணிமாலை, திரு அலங்காட்டுமொத்த திருப்பதியும் என்று எழுதி குவித்தவர். மற்றொருவர் மங்கையர்கரசியார். அவர் இல்லை என்றால் பாண்டி நாட்டில் சைவம் அடியோடு தொலைந்து போயிருக்கும். பொங்கு ஒளி வெண் திருநீரு பரப்பினாரே, போற்றுவார் கழல் எம்மால் போற்றலாமே என்று சேக்கிடார் வாயார பாராட்டுகின்றார். மங்கையக்கரசி, வளவர்கோன் பாவை, வரிவளைக்கை, மடமாணி, பங்கையச் செல்வி, பாண்டிமாதேவி என்று வாயார பாராட்டுகின்றார் திருஞானசம்பந்தர். இசைஞானி என்ன செய்தார்? ஒன்றும் செய்யவில்லை. ஒரு பிள்ளையை முத்து போல பெற்றார். எந்த பிள்ளையை? திருத்தொண்டர் தொகை பாட வந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பெற்ற ஒரே பெருமைதான் என்றார். தாய்மார்களை நினைத்து பாருங்கள்,
இந்த சமுதாயத்திற்கும் தமிழுக்கும் சைவத்திற்கும் தொண்டு செய்கின்ற ஒரு நல்ல பிள்ளையை பெற்றால் நாம் பயத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்ற நிலையை நாம் அடைவோம் என்பதற்கு இசைஞானியாருடைய வரலாறும் நமக்கு ஒரு பெரிய சான்றாக அமைகிறது. குழந்தை பிறக்கிறது, என்ன பெயர் வைத்தார்கள்? நம்பி ஆரூரன். இனி நாம் சுந்தரர் என்ற பெயரை அதிகம் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா அன்பர்களே? நாயன்மார்களில் இருவர் இறைவனை நேரடியாக வணங்காமல் இறை அருள் பெற்ற அடியவர்களை வணங்கி முக்தி பெற்றார்கள். ஒருவர் அப்போதியடிகள், மற்றொருவர் பெருமிழலை குறும்பர். நம்பி ஆரூரன் என்ற பெயரை ஒரு தெய்வ பெயராக நினைத்து ஓதி அஷ்டமா சித்திகள் என்று சொல்லுவோமே அந்த சித்திகள் அனைத்தும் கைவரப் பெற்றார். அப்படிப்பட்ட புண்ணியம் வாய்ந்த பெயரை இந்த நிகழ்வில் எத்தனை முறை சொன்னாலும் தகும். ஆரூரன் மிக அருமையாக இளவயதில் விளையாடி கொண்டு தெருவில் சிறுதேர் உருட்டல் என்று ஒரு விளையாட்டு உண்டு. அதனை விளையாடி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த நாட்டு அரசன் நரசிங்க முனையரையர் அவர் வருகின்றார். குழந்தையின் தெய்வீக எழிலை கண்டு மயங்கி போனார். அவருக்கு பிள்ளைகள் கிடையாது. பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பிற, இறைவனாக கொடுத்தால் தானே. எனவே என்ன செய்தார், இது யார் வீட்டு குழந்தை என்று விசாரித்தார். நேரே சடையனாட்டியும் இசைஞானியரிடமும் வந்தார். இந்த குழந்தையை நான் அரச குழந்தையாக தத்து எடுத்துக் கொள்ளலாமா என்று கேட்டு, அதிகாரத்தால் கேட்கவில்லையாம், அன்பினால் மகன்மை கொண்டார் என்கிறார் சேர்க்கிறார். விரவிய நன்மினாலே வேண்டினர் பெற்று தங்கள் அரசியலன் குமரருக்கு ஏற்ப அன்பினால் மகன்மை கொண்டார். அருமையான ஒரு தமிழ் சொல்லை படைக்கின்றார் சேர்க்கிறார். மகன்மை கொள்ளுதல் என்பது அடாப்ஷன் என்று சொல்கிறோமே, தத்து எடுத்தல், அதனை குறிக்கின்றது. குழந்தை அரச குழந்தையாக சகலகலா வல்ல கலைகளையும் கற்பதோடு ஒரு வேதங்களையும் கற்று மிக சிறப்பான முறையில் வளர்ந்து 16 வயது ஆகின்றது. அந்த காலத்தில் ஆண் குழந்தைகளுக்கு 16 வயதும் பெண் குழந்தைகளுக்கு 12 வயதும் திருமண வயது. எனவே திருமண பருவம் அடைந்த குழந்தைக்கு சடங்கவை சிவாச்சாரியார் என்ற சிவாச்சாரியாருடைய மகளை, அந்த மகளின் பெயர் இங்கு பெரிய புராணத்தில் நமக்கு குறிப்பிடப்படவில்லை. பல பெண்களின் பெயர்கள் நமக்கு தெரியாது. எனவே திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது, திருமண நாள் வருகிறது. ரொம்ப அருமை. அரசனுடைய மகன் திருமணம் என்றால் ஊர் என்ன பாடுபடும், அவருக்கு எவ்வளவு அலங்காரம் செய்திருப்பார்கள். அவர்கள் சும்மாவே சுந்தரர் அழகு மிக அருமையாக ஒரு ஓமை சொல்லுகிறார். சூரியன் என்ன செய்றானான், கதிரவன் எப்பொழுதும் காலையில் 4 மணிக்கு வருபவன். இவருடைய திருமண கோலத்தை பார்ப்பதற்கு அன்று இன்னும் சற்று முன்னதாகவே வந்து விட்டான். தேமரு தொடையில் மார்பன் திருமண கோலம் காண காமூர் மனத்தான் போல கதிரவன் உதயம் செய்தான். அவர் குதிரையில் ஏறி வருகின்றார். ஊரே ஆச்சரியப்படுகிறது, இப்படி ஒரு அழகா, அழடா, கண்கள் எண்ணிலாத வேண்டும் காளியை காண, கண்ணு கண்டு பத்தாதுங்கிறாள் மூர்த்தி. பெண்களில் உயர நோற்றால் சடங்கவி, சடங்கவி சிவாச்சாரியார் மக மாதிரி ஒரு ஒரு எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கிறாள். இப்படியாக எல்லோரும் பாராட்ட மணவறையில் வந்து அமர்கின்றார். திருமணம் நேரம் வருகிறது. திருமாங்கல்யம் கட்டுகின்ற நேரத்தில் ஒரு வயதான அந்தனர் வடிவில் இறைவன் வந்து திருமணத்தை நிறுத்த சொல்கிறார். எல்லோருக்கும் கோபம் வருகிறது. அரசன் வீட்டு கல்யாணத்தை நிறுத்துவதா, இவர் யார் என்று பார்த்தால் அந்த தோற்றம் மிக அழகாக இருக்கிறது. ஆனால் அவர் இவன் எனக்கு திருமண மாப்பிள்ளையை சுட்டிக்காட்டி இந்த நம்பி ஆரூரன் எனக்கு அடிமை என்று கூறுகிறார். சுந்தரருக்கு மிகுந்த கோபம் வருகிறது. ஆசில் அந்தனர் வேறொரு அந்தனருக்கு அடிமையாக பேச இன்று உன்னே கேட்டோம், பித்தனோ முறையன், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, எங்கேயாவது ஒரு அந்தனன் மற்றொரு அந்தனருக்கு அடிமையாக உண்டோ என்று கேட்கிறார். எல்லோரும் கோபப்படுகிறார்கள். ஆனால் அவர் பிடிவாதமாக சொல்கிறார், இவன் அடிமை என்பதற்கு என் கையில் ஒரு ஓலை வைத்திருக்கிறேன், தந்தை தன் தந்தை ஆள் ஓலை இது என்று சொல்லி ஒரு ஓலையை காட்டுகிறார். பாருங்க, தாத்தாங்கிறதுக்கு தமிழ்ல என்ன அருமையான ஒரு சொல், தந்தை தன் தந்தை ஆள் ஓலை என்றால் அடிமை ஓலை. உடனே சுந்தரர் அந்த ஓலையை வாங்கி கிழித்து நெருப்பில் போட்டு விட்டார். கிழவனுக்கு சரியான கோபம், இவன் இந்த ஓலையை கிழித்து எனக்கு அடிமை என்பதை நிரூபித்து விட்டான். ஆனால் என்னிடம் இது படி ஓலை, மூல ஓலை, நான் திருவெண்ணை நல்லூரில் வைத்திருக்கிறேன் என்றதும் திருமணம் நின்றது. எல்லோரும் திருவெண்ணை நல்லூருக்கு வருகின்றார்கள். திருவெண்ணை நல்லூரில் ஒரு அருமையான பஞ்சாயத்துன்னு சொல்றாங்க இல்லையா, இந்த காலத்துல அப்படி ஒரு சபை கூடுகிறது. அந்த காலத்தில் எப்படி தர்மமும் நீதியும் நெறிமுறைகளும் தமிழகத்தில் பேணப்பட்டு வந்தன என்பதனை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மூன்று சேக்கிடார் கூறுகிறார். இன்னொன்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அன்பர்களே, சேக்கிடார் ஒரு அமைச்சர். எனவே அவருக்கு வந்து இந்த லீகல் அப்ரோச் என்று நாம் ஆங்கிலத்தில் சொல்லுவோம், வழக்குகள் பற்றிய பல செய்திகள்,
மிக அருமையாக சேக்கிழாரை ஒரு வழக்கறிஞராக பல இடங்களில் பெரிய புராணத்தில் நம்மால் காண முடியும். இந்த இடத்துல ஒரு செய்தியை பெரிய புராணம் கூறுகிறது. ஒரு பொருள் நமக்கு உரியது என்று நிரூபிக்க வேண்டும் என்றால் மூன்று நாம் ஒரு தடயமாக காட்ட வேண்டும். ஆட்சியில், ஆவணத்தில், மற்ற அயலார்த்தங்கள் காட்சியில் மூன்றில் ஒன்று உன்னிடம் உள்ளதா காட்டுக என்று அவை கூறுகிறது. ஆட்சி என்பது உலக வழக்கு, அயலார் சாட்சி என்பது அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களின் சாட்சி. ஆட்சியில் ஆவணம் என்பது ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் என்று சொல்கிறோமே, அதெல்லாம் வந்து நமக்கு ஆவணத்தில் வரும். ஐ விட்னஸ் என்பது அயலார் சாட்சி. இப்படி மூணுலாம் உங்கள்கிட்ட என்ன இருக்கு என்று கேட்டார்கள். உடனே இவர் சொன்னார், என்னோட மூல ஓலையை நான் வைத்திருக்கிறேன் என்று அந்த மூல ஓலையை கொண்டு வந்து காண்பித்து, இவன் இதையும் கிழிச்சு போட்டக்கூடாது பஞ்சாயத்து, இதற்கு நீங்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லை நாங்கள் பத்திரமா பார்த்துக்கிறோம், ஓலையை காட்டு என்றதும் அந்த கையெழுத்தை பார்க்கிறார்கள். அதில் என்ன போட்டிருக்கு, இந்த திருவெண்ணூர் பித்தனாகிய நான் எனக்கு இந்த மறைவில் வருகின்ற நம்பி ஆரூரனின் மறைவில் வருகின்ற அனைவரும் அடிமை என்று எழுதியிருக்கிறது. அதை பார்த்ததும் இவருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, உன் தாத்தாவின் எழுத்து தானா பார் என்று கூற இவர் பார்க்கிறார், அது இவருடைய பாட்டனார் எழுத்துதான். அதை விட மற்றொரு ஒரு நுட்பமான செய்தி இந்த இடத்தில் சேர்க்கிறார் கூறுகிறார், எல்லோருடைய கையெழுத்தும் ஒரு ஆவண காப்பகம் போல அந்த காலத்தில் முறையாக பாதுகாக்கப்பட்டு வைத்திருந்திருக்கிறார்கள். அதிலிருந்து தாத்தாவின் ஒரு ஓலையை எடுத்துட்டு வந்து இந்த ஓலையோடு ஒப்பிட்டு பார்த்து சாட்சி கையெழுத்துக்களை எல்லாம் பார்த்து பஞ்சாயத்து என்ன முடிவு கூறிட்டு தெரியுமா, நம்பி ஆரூரை தோற்றுவிட்டீர், இவனுக்கு நீ அடிமை செய்தல் வேண்டும், ஏற்றுக்கொண்டார். அரசனுடைய மகனாக இருந்தால் கூட நீதி நீதிதான். எனவே எல்லோரும் கலைந்து சென்றார்கள். வா என் பின்னால என்று சொல்லி இவர் பாட்டுக்கு போய்கொண்டே இருக்கிறார். நேரே சிவன் கோயிலுக்குள் சென்றார். கோயிலுக்குள் அந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப அருமையான ஒரு பெயர் திருவருள் துறை. உள்ளே சென்றதும் அந்த முதியவர் மறைந்து போனார். உடனே ஒரு வானொலி, அசரீரிக்கு நல்ல தமிழ் சொல் வானொலி, என்ன கேட்டது தெரியுமா, நீ எனக்கு முன்பு தொண்டனாக இருந்தாய், என்னுடைய ஏவலின் காரணமாக நீ வந்து பிறந்தாய், உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த விதமான துன்பங்களும் வரக்கூடாது என்பதற்காக நான் தான் வந்து தடுத்தாட் கொண்டேன், என்னை தெரியவில்லையா என்று கேட்டது. கதறுகின்ற ஒரு பாடல், அச்சனை பாட்டே ஆகும் ஆதலால் இம்மண்மையில் நம்மை சொற்றமிழ் பாடுக என்று பணிக்கின்றார். உடனே சுந்தரர் கேட்கின்றார், கோதிலா அமுதே குணப்பெறும் கடலே யாதென்று என் சொல்லி பாடுவேன் என்று கேட்க, உடனே இவர் சொல்லுகின்றார், என்னை நீ முன்ன பித்தா என்றுதான் சொன்னாய், பித்தன் என்று பாடுக. முதல் பாடல் இந்தனம் என்ற பண்ணில் பாடப்படுகிறது. இந்த ரொம்ப நுட்பமான செய்தி, தமிழிசை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை சொல்றேன். அந்த காலத்துல மிக மிக பழமையான பண்கள் இந்தளம் நட்டப்பாடை. ஞானசம்பந்தர் தன்னுடைய பாடலை நட்டப்பாடையில் பாடினார். இந்தளம் என்ற பண் பகல் பண், மருத பண்களில் ஒரு கூறு. அந்த பகல் பண் பாட வேண்டிய நேரம் காலை 10 முதல் 12 நாழிகை. எனவே சுந்தரரை இறைவன் தடுத்தாட் கொண்ட நேரம் காலை 10 முதல் 12 நாழிகைக்குள் என்று நம்முடைய சி கே சுப்பிரமணிய முதலியார் ஒரு அருமையான செய்தியை அந்த உரையில், சி கே எஸ் உரையில் அவர் அதை குறிப்பிடுகின்றார். எனவே அப்படி முதல் சொற்றமிழ் பாடுக என்ற அளவில் இந்தளத்தில் முதல் பதிகம் சுந்தரருடைய பதிகம். அவருடைய பாடல்களுக்கு திருப்பாட்டு என்ற பெயர். நமக்கு எவ்வளவோ பாடல்கள் அவர் எழுதினால் கூட நமக்கு கிடைத்திருப்பவை 100 பதிகங்கள் மட்டும்தான். முதல் பதிகம், பித்தா பிறை சூண்டி பெருமானே அருளாளா பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லோர் அருள் துறையுள் அத்தாவுன காளாய் இனி அல்லே எனலாமே, அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லே எனலாமே, உனக்கு அடிமையாக இருக்க முடியாது என்று நான் சொல்ல முடியுமா என்று கேட்டார். பிறகு இளையருளால் பல திருத்தலங்களுக்கெல்லாம் சென்று விட்டு திருவாரூர் வருகின்றார். நேரத்தின் அருமை கருதி பறவை நாச்சியாருடைய திருமணத்தை நான் விரைவாக எடுத்து செல்ல வேண்டியிருக்கிறது. பறவை நாச்சியாரை காண்கின்றார். அவர்தான் முந்தைய பிறவியில் கமலினியாக வந்தவர். ருத்ரகணிகை குலத்தில் பறவையாராக வருகின்றார். இளையருளால் பறவையாருக்கும் சுந்தரருக்கும் திருமணம் நடைபெறுகிறது. பிறகு ஒரு நாள் கோவிலுக்கு செல்கின்றார். திருவாரூர் தேவாசிரிய மண்டபம், அங்கே நம்முடைய சிவனடியார்கள் எல்லாம் அமர்ந்திருக்கின்றார்கள்.
அந்த காலத்துல என்னென்ன பழக்கமெல்லாம் இருந்திருக்கிறது என்றால், மண்டபத்தில் அடியார்கள் இருந்தால் அவர்களை வணங்கி விட்டு தான் கோயிலுக்குள்ள போனோம். இவருக்கு சிவபெருமானை பார்க்க வேண்டும் என்ற காதல கொஞ்சம் விரைந்து கோயிலுக்குள் போய்விட்டார். அங்கு ஒரு இருந்தார், விரண்மிண்ட நாயனார். அவருக்கு மிகுந்த கோபம் வந்து விட்டது. அடியவர்கள் இங்கு இருக்கின்ற பொழுது நம்மை வணங்காமல் இந்த நம்பி ஆரூரன் கோவிலுக்குள் செல்கின்றான் என்று சொல்லி, ஆரூரனும் பிறகு ஆரூரனுக்கு அருள் செய்த சிவபெருமானும் பிறகு. புறகை என்றார் பாய்காட். ஆங்கிலத்துல பாய்காட் விலக்கி வைக்கிறதுன்னு சொல்றமே, அந்த தமிழ் எத்தனை அருமையான சொல் புறகு. மிகவும் வருந்தினார் ஆரூரன் இறைவனிடம், ஐயோ இந்த அடியவர்களின் வருத்தத்தை நான் மன வருத்தத்தை எப்படி போக்குவேன், பிறகு இவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் நீ சொல் என்று சொல்லி, இந்த அடியவர்களின் இயல்புகளை எல்லாம் சொல்லி சிவபெருமான் எடுத்து கொடுத்த முதல் அடிதான் திருத்தொண்டர் தொகையின் தில்லைவாழ் அந்தநதம் அடியார்க்கு அடியேன். அவர் எடுத்து கொடுத்தார். பின்னே வந்த நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்டர் திரு அந்தாதி எழுதினார். இந்த இரண்டு நூல்களையும் மூல நூல்களாக கொண்டு சேக்கிடார் பெரிய புராணத்தை எழுதினார். இந்த எந்த நேரத்தில் திருத்தொண்டரை எழுதினாரோ அது பின்னால் எத்தனையோ நூற்றாண்டுகள், இது 7-8 நூற்றாண்டு என்றால் 20-21 நூற்றாண்டில் ஒரு சாவண்ணா காவண்ணா தோன்றி தமிழ் தொண்டர் திருத்தொண்டர் தொகை எழுத வேண்டும் என்றால் இது இறையருடைய தவிர வேறு எதையும் நம்மால் காரணம் சொல்ல இயலாது. தில்லைவாழ்ந்தம் அடியார்க்கும் அடியேல கண்டத்து குயவனியேயற்பகைக்கு அடியேன் இளையான் தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லும் மாமிகவல்ல மெய்ப்பொருளுக்கடியேன் விரிபொழி சோழ் குன்றையார் விரண்மிண்ட கடியேன் அள்ளி மெல்முல்லையந்தார் அமநீதி கடியேன் அரோரன் ஆரோரை அம்மானுகளே என்று தொடங்கி அவர் பாடிய திருத்தொண்டர் தொகை அடியவர்களின் வரலாறுகளை எல்லாம் நாம் அறிந்து கொள்ள ஒரு மிகப்பெரிய துணை புரிகிறது. எப்படி ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசருடைய வாழ்வில் நிறைய அற்புதங்கள் நடந்ததோ, அதுபோல சுந்தரர் வாழ்விலும் எண்ணற்ற அற்புதங்கள். ஒரு சில நிகழ்வுகளை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், குண்டையூர் கிழார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு வேண்டிய நெல்லையும் மற்ற பொருட்களையும் வண்டி வண்டியாக ஏற்றி அனுப்புவார். ஒரு ஆண்டு மழை பெய்யவில்லை, கடுமையான பஞ்சம். ஆனால் அவருடைய வருத்தத்தை போக்குவதற்காக நம்பியாருடன் புறப்பட்டு அவருடைய ஊரை நோக்கி வருகிறார். நெல் மழையாக பொழிந்ததாம். நீல நினைந்தடியேன் உன்னை வித்தலும் கை தொழுவேன் வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே கோழிலே எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆளிலே எம்பெருமான் அவை அட்டித்தரப்பணியே. அதாவது தானம் கொடுத்த மாட்ட பல்ல பிடிச்சு பார்த்ததுன்னு உண்டு. நீ வாட்டுக்கு நெல்லு மழையை கொட்டிட்டியே, இதெல்லாம் கொண்டு வந்து யார் ஊர்ல சேர்க்கறது, உன் பூத கணெல்லாம் சும்மா தானே இருக்கு, எல்லாத்தையும் மூட்டை கட்டி என் ஊர்ல கொண்டாந்து போட சொல்லுன்னு யாராவது சொல்ல முடியுமா, யோசித்து பாருங்கள். அவர் சொன்னார், பூதகணங்கள் வந்தன, நெல்லெல்லாம் மூட்டை கட்டி கொண்டு போய் திருவாரூர்ல பறவையார் மாளிகையில் சேர்த்தன, மீதி நெல்லெல்லாம் யார் யார் வீட்டுக்கு முன்னால எவ்வளவு இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி ஒரு அருமையான நிகழ்ச்சி. பங்குனி உத்திரம், இதுல நான் அடிக்கடி நினைப்பேன், சம்பந்தன் தன்னை பாடினான், சுந்தரர் பொன்னை பாடினான், நாவரசன் என்னை பாடினான்னு ஒரு வழக்கு உண்டு சொலவடைன்னு சொல்லுவாங்க. ஏன் சுந்தரர் பொன்னை பாடினார், எதுக்குங்க அவருக்கு திருப்பி திருப்பி பொன் என்றார், சுந்தரர் தினம் நூற்றுக்கணக்கான அடியவர்களுக்கு உணவளிக்கின்ற ஒரு பெரிய நிகழ்வை நிகழ்த்தி இருக்கின்றார். அதனால்தான் அவருக்கு பொன் அதிகமாக தேவைப்பட்டிருக்கிறது. பங்குனி உத்திரம் அடியவர்களுக்கு அன்னம் பாதிப்பு செய்ய வேண்டுமே, என்ன செய்வது என்று பறவையார் கேட்கின்றார். திருப்புகழ் வருகிறார். அந்த கோவில்ல வந்து பழுது பார்க்கின்ற பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு செங்கலை தலையில் ஒரு சும்மாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, தலையணி மாதிரி ஒரு பட்டு துணி வச்சு சுத்தி செங்கலை தலைக்கு வைத்துக் கொண்டு தூங்குகிறார். உறங்கி எழுந்தால் அந்த செங்கல் அப்படி கட்டியா தங்க கட்டியாக இருந்தது என்பது அவருடைய வரலாறுல நான் பார்க்கின்ற அடுத்த ஒரு அற்புதம். அப்ப சொல்றாரு, நம்ம கேட்கறதெல்லாம் கொடுக்கறதுக்கு சிவபெருமான் இருக்கின்ற பொழுது நீங்க ஏன் போய் மனிதர்களிடம் கேட்க வேண்டும், தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சாக்கினும் தொண்டர் தருகிறார் பொய்மையாளரை பாடாதீர் எந்தை புகழ் ஒரு பாடுவின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கெடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே. நமக்கு வந்து அடிப்படை வந்து உணவும் உடையும், இம்மையே தரும் சோறும் கூரையும். எவ்வளவு அற்புதமான தமிழ் சொல் தெரியுமா, சோறு. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சாதம்னு சொன்னோம், அடுத்ததா ரைஸ்.
இது ரொம்ப கொடுமை. ராப்பி சேது பிள்ளை சொல்ல எவனாவது ரைஸ்ன்னு கேட்டா ஒரு பிடி அரிசி தூக்கி அவன் தலையில கூட்டு, அப்போது அவனுக்கு புத்தி வரும். நல்ல தமிழ் சொற்களை நாம் வழங்கவில்லை என்றால் சொற்கள் காலப்போக்கில் மறைந்து விடும். சோறு என்பது அருமையான ஒரு தமிழ் சொல். அதே மாதிரி நம்ம சொல்லுவோம், ஒரு பழமொழி ஆத்துல போட்டு குளத்துல தேடினான். ஏன் தெரியுமா? சிவபெருமான் 12,000 பொற்காசுகள் சுந்தரருக்கு அளிக்க அதை தூக்கிட்டு போறதுக்கு அவர் கஷ்டம், மணிமுத்தாறு ஆறுல போட்டுட்டு திருவாரூர் கோவிலில் வந்து எடுத்தார் என்பதும் அவருடைய வரலாறு ஒரு அற்புதமான செய்தி. திருப்புக்கொழியூர் அவிநாசி வருகின்றார். ஒரு வீட்டில் அழுகை குரல் கேட்கிறது. அந்த வீட்டில் குழந்தை இறந்து விட்டது 5 ஆண்டுகளுக்கு முன்னால் என்று கேள்விப்பட்டு குளக்கரையில் போய் நின்று அந்த குளத்துல தண்ணியும் கிடையாது, முதலையும் கிடையாது, பிள்ளையும் கிடையாது. அவர் பாடிய பாடலை கேட்டு கரைக்காலர் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனியே என்று இவர் பெரிய கட்டளை இடுகின்றார் சிவபெருமானுக்கு. உடனடியாக தண்ணீர் வருகிறது, முதலை வருகிறது, கடந்த கால வளர்ச்சியோடு அந்த பிள்ளையும் வருகிறது என்பது சுந்தரர் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு அற்புதமாக கூறப்படுகிறது. திருவொற்றியூரில் அடுத்த பெண்மணி யார்? ஞாயிறு அணிந்திதை ஞாயிறு கழாரின் மகளாக சங்கிலி என்ற பெயரோடு அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இறைவன் அருளால் அவளையும் திருமணம் செய்து கொள்கிறார். என்ன ஒரு நிபந்தனை? நீங்கள் என்னை விட்டு பிரிய கூடாது என்று சொல்லி ஒரு உறுதிமொழி, சத்தியம் என்பதை நம்ம உறுதிமொழின்னு சொல்லலாம், உறுதிமொழி வாங்கி கொண்டு சில காலம் அவளோடு வாழ்கின்றார். ஆனால் அவருக்கு வசந்த விழா வந்து விடுகிறது. மாழை ஒன்கண் பறவையை தந்து ஆண்டானே ஏழையேன் என்கண் பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையே, திருவாரூர் இறைவனை விட்டுவிட்டு என்னால் எப்படி இருக்க முடியும் என்று ஒரு இரவு ஒருவருக்கும் தெரியாமல் கிளம்பினார். 2 கண்களும் போய்விட்டன. அவர் திட்ட திட்டு பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நின்றா சுதி மகத்தி புக்கதோ சனி எனக்கான, நீ சரியான சனியை மகத்துல பிடிச்ச மாதிரி என்ன பிடிச்சிருக்க, உனக்கு 3 கண் இருக்குல்ல, என் கண்ணை நீ எப்படி எடுக்கலாம், என்னென்னமோ சொல்லி திட்டார் பதிகம். காஞ்சிபுரம் வருகின்றார். ஆலந்தான் உகந்து அமுது செய்தானே என்ற பதிகம் பாடுகின்றார். இடது கண் பார்வை கிடைக்கிறது. திருவாரூர் வருகின்றார். மீளா அடிமை என்ற பதிகம் பாடுகின்றார். வலது கண் பார்வை பெறுகின்றார். அந்த அம்மா பார்த்தாங்க சங்கிலி நாச்சியாரை திருமணம் செய்து கொண்டு வந்த காரணத்தால் வீட்டிற்குள் வர அனுமதி இல்லை. ஆனால் அவருக்காக இரவு பகலாக நடந்து தூது போனவர் நம்முடைய சிவபெருமான். பறவைமனை மீதிலிருந்து ஒரு பொழுது தூது சொன்ன பரமன் என்று அருணகிரிநாத பெருமான் இதனையும் பதிவு செய்கிறார். பின்னால் இந்த வரலாறு தெரிந்து ஏயர்கோன் கலிக்காமருக்கு ஒரே கோபம், அது எப்படி இறைவனை இவர் விடிய விடிய தூது சொல்ல அனுப்பினார் என்று. பிறகு ஏயர்கோன் கலிக்காம நாயனாருக்கு ஒரு வயிற்று வலியை கொடுத்து சுந்தரன் வந்தால் தான் தீரும் என்று சொல்லி சுந்தரன் போக அவர் வயிற்றை கிழித்துக் கொண்டு மரணத்தை மேற்கொள்ள சுந்தரன் இவருடைய மரணத்திற்கு நாம் காரணமாக அமைந்தோமே என்று ஆரூரன் தன் வயிற்றை கிழித்துக் கொள்ள முற்பட இறைவன் தோன்றி இருவரையும் இணைத்தார். அது ஒரு தனி கதை. நம்முடைய சுந்தரருடைய வரலாறு மிக நீண்டது. திருமலை சருக்கத்தை மேலே முன்னால் திருத்தொடர் வரலாற்றில் தொடங்கி நாட்டுப்படலம் நகரப்படலம் எல்லாம் அவருடைய நாட்டெல்லாம் சொல்லி பிறகு ஏயர்கோன் கலிகாம நாயர் சேரமான் பெருமாள் நாயனார்ல வந்து கடைசி வரையிலும் தொடர்ந்து வருகின்ற மிக நீண்ட வரலாறு. பாடல்கள் எண்ணிக்கை ஞான சம்பந்தர் அளவுக்கு இல்லை என்றால் கூட காப்பியம் முழுக்க தொடர்கின்ற காரணத்தால் தான் பெரிபுராணத்தின் காப்பிய தலைவன் நம்முடைய நம்பி ஆரூரனாகிய சுந்தரர் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். சேரமான் பெருமாள் நாயனார் திருவஞ்சை களத்தை தலைநகராக கொண்டு ஆண்டவர். அவருக்கு இறைவனுக்கு நடராஜ பெருமானுக்கு பூஜை செய்வார். பூஜை முடிவில் சிலம்போசை கேட்கும். ஒரு நாள் சிலம்போசை கேட்கவில்லை. நம்முடைய வழிபாட்டில் ஏதோ பிழை இருக்கிறது என்று நினைத்தவர் வருந்திய பொழுது இறைவன் ஒரு வானொலி கேட்டது, உன்னுடைய வழிபாட்டில் எந்த பிழையும் இல்லை, சிதம்பரத்தில் சிற்றம்பலத்தில் சுந்தரன் நின்று பாடிக்கொண்டிருக்கிறான். அந்த பாடலை கேட்டு நான் என்னை மறந்து போனேன். சிலம்போசையை காலம் தாழ்த்தது. எந்து போனார் சேரமான் பெருமாள் நாயனார் கழறிற்று அறிவார் என்று கூட அவருக்கு ஒரு பெயர். பெருமாப்போதை என்பது இயற்பெயர். அவருக்கு யாரு என்ன பேசினாலும் விலங்குகள் பறவைகள் பேச்செல்லாம் புரியுமா, அவ்வளவு மிகச்சிறந்தவர். தான் தன்னுடைய இடத்துல இருந்து பிறப்பிட்டு திருவாரூருக்கு வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளாகிய நம்பி ஆரூரனோடு நட்பு கொண்டார். யோசிச்சு பாருங்க, ஒரு ராஜா பட்டாளத்தோட வந்து உட்கார்ந்து சாப்பிட்டா எவ்வளவு செலவாகும், அப்ப இவர் காசு கேட்டுத்தானே ஆகணும். இறைவனிடம் மிக நல்ல நண்பர்களாக மாறுகிறார்கள். பாண்டி நாட்டு தலங்களை எல்லாம் சென்று பார்க்கிறார்கள். 2வது அவர் நிறைய பொருள் கொடுக்கிறார். ராஜா இல்லையா, அந்த பொருளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வருகிறார். சிவபெருமான் குறைய போறாம, இவன் எனக்கு நண்பனாக இருந்தான், நான் கொடுக்கறத வாங்கிட்டு இருந்தான், இப்போ ஒரு அரசன் நண்பன். இந்த குழந்தைங்களுக்கு இடையில இந்த சண்டையெல்லாம் வரும், நீ அவன் மட்டும் பேசுறியே எங்கிட்ட பேசுறியேன்னு. அந்த மாதிரி என்ன செய்தார், பூதகணங்களை எல்லாம் அனுப்பி போய் எல்லாத்தையும் திருடிட்டு வாங்கிட்டார். எல்லாம் திருடிட்டு போனது திருமுருகன் பூண்டி.
திருடி போனது இவருக்கு வந்து அப்பதான் சிவபெருமான் ஞாபகம் வருது. கோயில்ல வந்து திட்டத்திட்டு கொண்டுக்கு வெஞ்சிலே வண்டுக வேட்டுவர் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு கடமடான் இருக்கிற ஒரு தேவாரம் அதை சொல்றாரு. நீ இன்னும் கோயில என்ன பண்ணிட்டு இருக்க, எத்துக்கு இருந்தீர் எம்பிரானியே, கோயில உனக்கு என்ன வேலை, என்ன வந்து திருடிட்டு போறான். பிறகு இறைவனுக்கு ஒரே சந்தோஷம், இப்போதான் அவன் நினைச்சு பாடினானே, மீண்டும் பொருளை எல்லாம் பெற்றார் என்பது அந்த அளவுக்கு நட்பு. இறைவனோடு கொண்ட நட்பை தான் நாம நினைத்து நினைத்து வியக்க வேண்டியிருக்கிறது. கடைசியாக இரண்டாவது முறை சேர நாட்டுக்கு அவர் பயணம் செல்கின்ற பொழுது திருவஞ்சை களத்தில் இந்த உலக வாழ்க்கை அழுத்து விடுகிறது. இறைவனை நினைந்து தானியனையும் முன்படைத்தான் என்றார் இறுதி பதிகம் அது. அதை பாடுகிறார். ஓனுயர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே என்று பாடுகிறார். கைலாயத்திலிருந்து வெள்ளை யானை வருகிறது சிவபெருமான் அனுப்பி. அந்த வெள்ளை யானையை மீது ஏறி இவர் போகின்ற பொழுது தன்னுடைய நண்பனை நினைத்தார். அடடா, சேரமான் பெருமான் நாயனாரை விடுத்து போயிரோமே. உடனடியாக சேரமான் பெருமான் நாயனார் தன்னுடைய குதிரையின் மீது ஏறிக்கொண்டு பஞ்சாட்சர மந்திரத்தை குதிரையில் சொல்ல இருவருமே மேலே போகிறார்கள். சேரமான் பெருமான் நாயனார் தான் முதல் உலா, திருக்கைலாய ஞான உலா, அதனை ஆதி உலா என்று கூறுவார்கள். அந்த உலாவை அவர் கைலாயத்தில் அரங்கேற்றம் செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதனை திரும்பி பூமிக்கு மாசாத்தான் என்ற ஒரு புலவர் கேட்டு பூலவத்தில் கொண்டு வந்து பரப்பியதாகவும் நாம் அறிகிறோம். நம்முடைய மற்ற நாய்மார்களுக்கும் சுந்தரருக்கும் இருக்கின்ற வேறுபாடு இறைவனுக்கு மிக நெருங்கிய நட்பு காரணமாக இறைவனிடம் எல்லாவற்றையும் வேண்டி வேண்டி கேட்டு பெற்றார், சண்டை போட்டார். அவருக்காக இறைவன் என்னென்ன விதங்களில் ஒரு நண்பன் உதவி செய்வானோ அப்படியெல்லாம் உதவி செய்தான். ஒரு பெரிய வரலாற்று செய்திகளை எல்லாம் பதிவு செய்திருக்கிறார். நாளும் இன்னிசையா தமிழ் பரப்பிய ஞான சம்பந்தன் என்றும், நல்லிசை ஞான சம்பந்தனும் நற்றமிழ் நாவுக்கு அரசரும் பாடிய சொற்றமிழ் மாலை பாடுக எனவும், கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர் போன் கழற்சிங்கன் எனவும் எண்ணற்ற வரலாற்று செய்திகளை எல்லாம் கூறுகின்றார் நம்பி ஆரூரன். அதனால்தான் என் கணவரும் நம்பி ஆரூரனும் வரலாற்று துறையை எடுத்தாரோ என்று கூட நான் நினைப்பது உண்டு. எனவே நாளும் இன்னிசையார் பாடிய நம்முடைய நாய்மார்களைப் போல இறைவனின் புகழை பாடுவதும் இறைவனின் புகழை பரப்புவதுமே நம்முடைய பணி என்று வாழ்ந்த நாய்மார்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு படிப்பினை. மிக அருமையாக காரைக்குடி கம்பன் கழகம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வரலாற்றை இவ்வளவு நேரம் எனக்கு கூடவே கொடுத்திருக்கிறார்கள். அதற்காகவும் அந்த நல்ல உள்ளத்திற்காகவும், ஏனென்றால் இந்த தலைப்பு நான் சுமார் 3 மணி நேரம் பேசக்கூடிய தலைப்பு, அத்தனை பாடல்களும் பண்ணோடு பாடுவேன் இருந்தாலும் எதற்கும் ஒரு நேர கட்டுப்பாடு உண்டு. எனக்கு கூடுதலாக நேரம் கொடுத்தமைக்கு காரைக்குடி கம்பன் கழக தலைவர் கழ பழனியப்பன், மு பழனியப்பன், மற்ற அன்பர்கள், இதற்கு தோன்றா துணையாக நிற்கின்ற இறையருள், என் மறைமலடிகள் குடும்பம், என் கணவர் குடும்பம் அனைவருக்கும் நன்றி பாராட்டி உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.